அதிமுக பாஜக கூட்டணியே இன்னைக்கு வந்து முறிஞ்சிருக்கு, மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன வேணாலும் நடக்கும். இங்கே அரசியலில் இது நடக்கும் நடக்காதுன்ட்டுலாம் நீங்கள் கரெக்டாக இப்படி தான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராக சொல்லவே முடியாது. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு லீலா பேலஸ் கிளாஸில் ரெண்டு தரப்பும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம். மத்திய அமைச்சர்கள் யாராவது வரலாம், அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம். இவர் எவ்வளவோ நடக்கும், அதனால நம்ம இது நிச்சயமாக சேர மாட்டாங்கன்ற கேரண்டிலாம் நான் கொடுக்க விரும்பல. ஏன்னா ஜெயக்குமாரோடைய பேச்சே வந்து அதில் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு, தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கிறப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறது இப்போ இல்லை, அவ்வளோதான், இப்போ இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் அமைதியாக அதை பொறுத்துக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. காடர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த நேற்று ஊடகங்களில் வந்த செய்தியெல்லாம் கூட சரியான செய்தி கிடையாது. காடர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தலைவரை பற்றி யார் வாய் தந்தாலும் திருப்பி ஆட்டிங்க, அவ்வளோதான். வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒரு செய்தி பரவனதே வந்து சும்மா தவறு, தவறான செய்தி, தவறு, தவறான செய்தி. கிளீனா சொல்றாங்கல்ல, வச்சு அடின்ட்டாங்க. இதையும் மீறி கூட்டணி நடக்கவே நடக்காதுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவையில்லை. கண்டிப்பா லாஸ்ட் மினிட்ல அமித்ஷாவே வந்து எடப்பாடியை சந்திக்கலாம், வாங்க நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹேப்பன். அதனால நான் ஐ நாட் ரூல் இட் அவுட். இப்போ அதிமுக பாஜகவினுடைய மோதல் மீண்டும் வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக பாஜக அங்கே கூட கூட்டணியிலே இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து ஜெயக்குமார் நேரடியாக டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய பேச்சு தான் இதற்கு முதல் காரணமாக அமைஞ்சிருக்கு, அதாவது அண்ணா குறித்தான அந்த பேச்சு. இந்த விவகாரத்தில் வந்து 1956 ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு அண்ணா வந்து கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு பேசுகிறாரு, இதை வந்து தேவர் கண்டித்தார், உடனே வந்து அண்ணா மன்னிப்பு கேட்டார். தேவர் கண்டித்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து இந்த மாதிரியான பேச்சுகள் இருந்துச்சு அப்படின்னா கடவுளுக்கு வந்து அபிஷேகம், பால் அபிஷேகம் நடப்பதற்கு பதிலாக ரத்த அபிஷேகம் தான் நடக்கும் அப்படின்ட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்ற மாதிரி அவர் பேசினார். ஆனால் இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லி சில தரவுகளோட இன்றைக்கி ஆதாரத்தோட பிரபல நிறுவனங்கள்லாம் செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அண்ணாமலையுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க, என்ன நோக்கத்துக்காக அவர் இந்த பேச்சு பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல கேள்வி. என்ன நோக்கம்? அரசியல் பண்ணுற நோக்கம் தான், வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அரசியல் பண்ணுறதுக்காக எது வேணாலும் செய்யலான்றது நானும் ஒத்துக்கிறேன். தட் இஸ் ஹவு தி கேம் இஸ் பிளேட், ஓகே. பட் தேர் ஷுட் பி எ லைன். சில விஷயங்களை சமூக பொறுப்புணர்வோடு நாம் அந்த கோட்டை தாண்டக்கூடாது. தட் இஸ் த லக்ஷ்மண் ரேகா. நீங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த கலவரங்கள், முதுகுளத்தூர் கலவரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேவா? அது மாதிரி வன்முறையிலெல்லாம் ஈடுபடாமல் நாம் சிவிலைஸ்டாக வாழ்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த படிச்சுட்டு அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பான்னு சொல்லிட்டுருக்கோம். சின்ன பசங்கக்கிட்ட டேய் இந்த கயிறு கிறு கட்டி ஜாதி பெருமை பேசிட்டுருக்காது, எல்லாரையும் நம்ம இப்படி பேசுறது காரணம் அதுதான், ஜாதி பெருமை பேசிட்டு சுட்டாது, அது உனக்கு எதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லை, படிங்க, ஜாதி பெருமை பேசாதீங்கன்னு. அதெல்லாம் கடந்து வந்து அதனால தான் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ளலாம், சாதி பெயரை பூரா தூக்கிட்டோம் அப்படின்ட்டு. நார்த் இந்தியாவில் இன்னும் இருக்குது, இன்னும் தென் மாநிலங்கள்லேயே ஆந்திராவெல்லாம் இன்னும் பின்னாடி பெயர் போட்டுக்கிட்டு தான் வச்சுருக்காங்க. அங்கே ரெட்டி காப்பு கம்மா பஞ்சாயத்துலாம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அங்கே ரொம்ப பெருமையாக தான் இன்னும் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம போயிருக்கோம். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை அம்மக்கள் ஒரு சாதி தலைவராக பார்க்கிறார்கள்ன்றதை யாரும் மறுக்க முடியாது. அவர் 1000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் சொசைட்டிக்கு, எல்லாத்தையும் விட்டாங்க, அவர் எல்லா சமூகத்துக்காக நின்றுருக்காரு, நின்றுருக்காரு. அது அப்படி தான், அது அப்படி தான், அது திரிஞ்சு கால ஓட்டத்தில் திரிஞ்சு இன்றைக்கி அவர் ஒரு சமூகத்தின் தலைவராக அறியப்படுகிறார் இல்லையா? அதை வச்சு தானே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை போய் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்கன்னா, போய் அதை போய் பழச 40-50 வருஷத்து வரலாறு போய் நீங்கள் சொரிஞ்சு விட்டீங்கன்னா, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் அதை நம்பிக்கிட்டு பின்னாடி போய் ஏதாவது ஒரு சிக்கல் உருவாச்சுன்னா என்ன கிலோர் ஆகும்? 98 பிறகு பெருமையாக சொல்லிக்கலாம், தமிழ்நாட்டில் பெரிய அளவு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கான சாதி கலவரங்கள் நடைபெறவில்லை. வட தமிழகத்தில் ஒரு ராமதாஸ் கும்மதாஸ்லாம் சேர்ந்து இந்த பண்ணது ஒரு சின்னது, அது ஒரு உயிர் சேதம் இல்லை, அதனால நான் அதை பெரிய இதில் கலவர லிஸ்ட்டில் சேர்க்க விரும்பலை. 98 தேனி பெரிய குளத்தில் நடந்த அந்த கலவரங்கள் தான் பெரிய கலவரம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி சாதி ரீதியான கலவரங்களை பார்க்காமல் இருக்கு. இப்போ போய் இதை சொரிஞ்சு விடுறதுனால இது சரியாது. அதுவும் அவரது குரு பூஜை வரும் நேரத்தில் இதை பண்ணுறாங்கன்னா இதுக்கு உள்நோக்கம் இல்லாமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த மாதம் குரு பூஜையா? எடப்பாடி அதுக்கு போகிறாரா? அந்த சமூகத்தை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடுறது தான் நோக்கம்ன்ட்டு உங்களுக்கு ஏன் தோணல? இருக்கலாம்ல, இருக்கலாமா இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை முழுக்க முழுக்க பின்னாலிருந்து பன்னீர்செல்வமும் குருமூர்த்தியும் இயக்குகின்றார்கள்ன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதை தான் நான் ஆர்டிகள் எழுதியிருந்தேன். இதுவரைக்கும் எனக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகள் அதை தான் தெரிவிக்கின்றன.
ஓபிஎஸ்ட்டு இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, காஸ்ட் கார்டு மட்டும்தான். அந்த காஸ்ட் கார்டை அண்ணாமலை வச்சு ப்ளே பண்ணுறாரு. இன்றைக்கி சிம்பிளாக எனக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை, அதுவும் அண்ணாவுக்கு எதிரான ஒரு இது. அது இன்னொன்று, இங்கே எல்லா விஷயங்களையும் பேச வேண்டாத ஒத்துக்கிறேன், அவசியம் இல்லாதவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த சனாதன ஒரு உதாரணம், புரியுதா? அதெல்லாம் தவிர்க்கணும். நீங்கள் அப்படி பேசுகிறது உண்மையாவது இருக்கணும்ல, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது இன்னும் ஒரு எவ்வளோ பெரிய மோசடி, அதை நம்பகத்தன்மையை இழக்க வைக்கிறதுல. இன்னும் அடுத்து நான் இன்னொன்று சொல்கிறேங்கல்லோர், அடுத்து எவ்வளோ பெரிய ஆபத்தான வேலையை அண்ணாமலை செய்ய போகிறார் என்றும் நான் சொல்கிறேன். மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டணுன்ற கோரிக்கை அவர் வைக்க போகிறார். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே அந்த கோரிக்கைகள் இருக்குது, அது எவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தும்னு தெரியும் இவருக்கு. இவருக்கு நீங்கள் வந்து அவர் பேர் வைக்கிறதுல யாருக்கும் ஒன்றும், அவரும் சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு லீடர் வைக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. வச்சா என்னாகும்? அடுத்து இன்னொரு கோரிக்கை எழுமா? எங்கே போய் முடியும்? அதனால் தொடாமல் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் இது எங்கே போய் முடியும் அப்படின்றது. நீங்கள் திமுக அதிமுக எல்லாருக்கிட்டையும் தனியாக போய் பேசுங்க, ஐயோ பெரிய தலைவலிங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள்லாம் வந்து ஒரு இந்த பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் ரெண்டு குரு பூஜைக்கும் அவர் போவார். பார்த்துருக்கீங்களா? ரெண்டு குரு பூஜைக்கும் இவங்க போகிறதுக்கான ரீசன் எல்லாம் அண்ணன் தம்பியை பழகுங்க, அவ்வளோதான். அதுக்கும் வரேன், இதுக்கும் வரேன், முடிஞ்சு போச்சா? ரெண்டு பேரையும் சாதி தலைவராக பார்க்காதீங்க. அப்படி எல்லோரும் உழைச்சி உழைச்சி கொண்டு வரோம், புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சமூக பொறுப்புணர்வு இருக்குது. சண்டை போட்டுட்ருக்காங்க, நடக்கக்கூடாது சொல்லியிருக்காருங்கிட்ட. அமைதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இந்த அமைதியை நீடிக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. இல்லை கண்டிப்பாக எல்லோரும் அரசியல் தலைவர், சின்ன பசங்க, சின்ன பசங்க நம்ம தான் இது பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இது என்ன வேலை? அன்னைக்கு இவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னா, இவரும் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உண்மை இருக்க வேண்டும், தரவுகளோடு நீங்கள் பேசினால் அது விஷயம் வேறு. இல்லை, இது வாட்ஸ்அப்பில் வர்ற விஷயங்களை பேசினார் அப்படின்ற கோணத்தையும் தாண்டி, அவர் வந்து ஒரு கோட் பண்ணும் பொழுது, அதாவது தேவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தினாரு, பாலாபிஷேகத்துக்கு பதிலாக ரத்த அபிஷேகம் நடக்கும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாருங்கிறப்போ, இது வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை பரப்பின மாதிரி எனக்கு தோணலை. யுவர் ரைட், யுவர் ரைட். இது அதையும் தாண்டி ஒரு ப்ரீ பிளான்டாக பண்ணது மாதிரி தான் தோணுது. நீங்கள் யுவர் ரைட், என் அசஸ்மெண்ட் தான் தப்பு, நீங்கள் சொல்கிறதா கரெக்ட். ரொம்ப மிஸ்டீவியஸாக தான் இருக்குது, இது லைட்டாக சொல்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப தாட்ஃபுல்லாக கரெக்ட். இப்போது அண்ணா அவர்கள் குறித்தான அந்த பேச்சு அப்படிங்கிறப்போ இரண்டு கோணத்தில் வந்து இதை அணுக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணா அப்படிங்கிற முகம் தமிழ்நாட்டின் முகமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அண்ணாவுடைய பேரே வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக தான் அண்ணாவுடைய பேஸ்மெண்ட்டு. இப்போ இரண்டு கட்சிகளுக்குமே வந்து அண்ணா அப்படிங்கிறப்போ அவர் பெரிய தலைவராக அவங்களுடைய முன்னோடியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இரண்டு பேரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை அண்ணாமலை அணுகிறாரா, இல்லை திமுகவை இந்த விஷயத்து மூலமாக சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரா? அவரோட டார்கெட் அதிமுக, அதிமுக தான் அதிமுக தான் டார்கெட். திமுக ஏன் அமைதியாக இருக்காங்க? அந்த கட்சியோட நிறுவனர் யாவது? ஆமாம், திமுக வந்து திமுக உருவாக்குனதே அண்ணா தானே. சனாதனத்தை பேசுனதுக்கு நிகராக அண்ணாவை பேசுனாங்களா? ஆக்சுவலி அவங்க தானே இதை கையில் எடுத்துருக்கணும். இல்லை, இதில் பெரிய அளவில் எதிர்ப்பும் தெரியும், எவ்வளோ பெருசு பண்ணி வந்திருக்கணும். அவங்க தான் ரோட்டோட கத்திட்டு இருக்காங்க அதிமுக. அமைதியாக இருக்காங்கன்னா ஏன் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது? ஏன் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது? திமுக பின்னாடி ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு சந்தேகம் வருது, ஏன் இருக்கக்கூடாது? அவங்களுடைய மௌனமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அப்படி தானே என்ன புரிஞ்சுக்க முடியும்? நான் வெளியிலேருந்து பார்க்குறேன், எனக்கு தெரியாது. திமுக தான் விளக்கணும். எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது? இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது சொல்லுங்கள். உங்கள் கட்சி உருவாக்குனவர் அவர், அவர் தான் உங்களை கவர்மெண்ட்டில் ஏற்றி உட்கார வச்சது அறிஞர் அண்ணாயா? சனாதனத்துக்கு துடிக்கிற துடியில் கால்வாசி கூட நீங்கள் துடிக்கலையே. ஆர்எஸ் பாரதி மட்டும் ரியாக்ட் பண்ணார் இல்லையா? வேறு யார் ரியாக்ட் பண்ணல? கட்சியில் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? முரசொலியில் பக்கம் பக்கமாக எழுதுறீங்க அண்ணாமலைக்கு எதிராக, ஜட்ஜை பற்றி எழுதுறீங்க சிலந்தி கிளந்தின்னு. இந்த மௌனம் எல்லாமே வந்து இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். வேறு எப்படி கீழே புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள். ஓபிஎஸ் இன்னும் அதிமுக தானே சொல்லிட்டு தெரியுறாரு, அவருக்கு கோவம் வந்துருக்கணுமா அண்ணமா? கோவம் வந்துருக்கணுமா அண்ணமா? அப்புறம் இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த விவகாரத்தில் வந்து